அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டான டெக் நியூஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் வீடியோ எதாவது புதுசாக போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து S7 அண்ட் S7 Plus இந்த ரெண்டு வருஷனுக்கான சாம்சங் கேலக்ஸி டேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்போட அட்வான்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 120Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பேஜ்லாம் வந்து வேறு லெவலில் லோட் ஆகும். உங்களோட யூஏ இன்ட்ராக்ஷன்லேருந்து உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து உங்களுக்கு தாறுமாறாக இது வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒன் ப்ளஸ் நாட்லேயே பார்த்தோம், 90Hz டிஸ்பிளே, அதுவே வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இது 120Hz யூஸ் பண்ணியிருக்கனால வித் பிக் ஸ்க்ரீன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப்னால உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 865 Plus வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து Adreno 650 GPU வந்து சப்போர்ட் பண்ணும். இதனால் என்னென்ன அட்வான்டேஜ்னா, உங்களால் வந்து கேம் வந்து ஹை ஹேண்ட் கேம்ஸ், அதாவது ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கேம்ஸை வந்து உங்களால் தாறுமாறாக விளையாட முடியும். அதாவது இதில் வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 mAh கொடுக்குறாங்க கெப்பாசிட்டி. ஸோ தட் உங்களுக்கு வந்து 15 hours வரை உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து தாங்கும். அதாவது ஸ்டாண்ட் பை பேட்டரி வந்து 15 hours தாங்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதுனால உங்களுக்கு பேட்டரி வந்து எந்த அளவுக்கு இறங்கினாலும் உங்களால் ஃபாஸ்ட்டாகவே உங்கள் டேப்பை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா இதில் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கேட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பென் வந்து இதில் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய வந்து டயக்ராம்ஸ்லாம் வருவீங்க, எல்லா வேறு டிராயிங்லாம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேப் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த பென் யூஸ் பண்ணி உங்களால் டயக்ராம்ஸ் வரைஞ்சிக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் புக்ஸ் எதனா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா இ நியூஸ் பேப்பர்ஸ், இது போல விஷயத்துக்கும் இந்த பென்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP. இந்த கேமராவோட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் கேமரா. அடுத்ததாக 5 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் கேமராஸில் இதில் வந்து 4K with 30 FPS வரை உங்களால் வந்து வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 MP வருது. அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் வந்து உங்களால் வந்து 1080p with 30 FPS வரை உங்களால் வந்து வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 variant வந்து வரும். அதாவது ஃபஸ்ட்டு வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB with 128GB வேரியண்ட். அடுத்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM with 256GB வந்து ஸ்டோரேஜ் வரும். அடுத்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM with 512GB ஸ்டோரேஜோடு வருது. இந்த டேப் வாங்கினா உங்களுக்கு யாராச்சும் ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கூகுள் வந்து ஒன் ப்ளஸ் நாட் டிவைஸ்க்கு வந்து யூடியூப் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூடியூப் சர்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்ட்ரீமிங்லாம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல்ஸ்லாம் என்னென்ன அவங்க சூஸ் பண்ணி கூகுள் வந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ தட் அதே மாதிரி வந்து ஒன் ப்ளஸ் நாடுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 8, ஒன் ப்ளஸ் 8 Pro, அப்புறம் ஒன் ப்ளஸ் 7, ஒன் ப்ளஸ் 7T இந்த மாதிரி மாடல்ஸ்க்கும் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கூகுள். போன வீடியோட கமெண்ட்ல நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடோட டின்ட் இஷ்யூ பற்றி பேச சொல்லி. டின்ட் இஷ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் லெவல் வந்து ஒரு மொபைலோட பிரைட்னஸ் லெவல் கம்மியாக ரெடியூஸ் பண்ணும்போது, அதாவது மினிமமாக இருக்கும்போது அந்த டைமில் டிஸ்பிளே வந்து கலர், அதாவது ஒரு 3 கலர் சேர்ந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட் அந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஒன் ப்ளஸ் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. நோட்டீஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு இஷ்யூனால டிஸ்பிளேல எந்த வித பாதிப்பும் வராது, இது வந்து கம்மிங் அப்டேட்ல நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு ஒன் ப்ளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து September 3 அப்போ realme 7 and realme 7 Pro என்ற ரெண்டு மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் கூட 65W சார்ஜர், இந்த மொபைல் வந்து 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பேட்டரி எவ்வளோ ஸ்பீடாக இறங்கினாலும் உங்களுக்கு சார்ஜிங் வந்து உண்மையாலே செமையாக இருக்கும், அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட வேறு எதுவும் ஸ்பெசிஃபிகேஷனும் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து Snapdragon Helio ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுறாங்க. September 3 அப்போ இந்த மொபைல் வந்து ரிலீஸ் ஆகிடும். அன்றைக்கி வந்து நான் வந்து முடிஞ்சால் ரிவ்யூ வந்து நான் போடுறேன். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரெண்டு ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து திறக்க போகிறாங்களாம். அதாவது ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பைலையும், அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லையும், இந்த ரெண்டு லொக்கேஷன்லையுமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்பிள் ஸ்டோர் வந்து அஃபிஷியலாக பில்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக நம்ம ஆப்பிள் மொபைலாம் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினா கூட ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இந்த மாதிரி வெப்சைட்டில் தான் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ தட் அவங்க வந்து ஃபிசிக்கல் ஷாப் வந்து இந்தியாவில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. அதாவது இந்தியாவில் வந்து iPhone SE 2020 Edition இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அவங்க வந்து இந்தியாவிலே இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து எல்லா பிளேஸ்லேயும் இந்த மாதிரி ஆப்பிள் ஸ்டோர்ஸும் உங்களுக்கு வர நிறையா வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் வந்து கூகுள் க்ரோமில் உள்ள அந்த டைனோசர் கேம் வந்து நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க.
இப்போ அந்த டைனோசர் கேமில் வந்து நிறைய அப்டேட் வந்து வந்திருக்கான். அதாவது நீங்கள் வந்து உங்கள் வெப் ப்ரௌசர் வந்து ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் அந்த டைனோசர் நம்ம நார்மலாக வந்து ஒரு ஆப்ஸ்டக்கல் வரும், அதை வந்து ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து டைனோசர் கையில் வந்து ஒரு கத்தி, இந்த மாதிரி நிறைய வந்து கன், இந்த மாதிரி நிறைய இது வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கான அப்டேட் வந்து கூகுள் வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரெண்டு பிளான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா 499 ரூபாய்க்கான பிளான், அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 777 ரூபாய்க்கான பிளான். அதாவது 499 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிளானில் வந்து உங்களுக்கு வந்து எந்த வித காலிங் பெனிஃபிட்ஸும் இருக்காது, எஸ்எம்எஸ் பெனிஃபிட்ஸும் இருக்காது. அதுக்கப்புறமா இது கூடவே அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹாட் ஸ்டார் ப்ளஸ் டிஸ்னியோட சப்ஸ்கிரிப்ஷன், 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஐபிஎல் மேட்ச்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும் இந்த பிளான் யூஸ் பண்ணி. இந்த பிளானோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 56 நாட்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார் ப்ளஸ் உங்களுக்கு வந்து காலிங் பெனிஃபிட்ஸோடு உங்களுக்கு ஒரு பிளான் வேணும்னு பார்த்தீங்கன்னா 777 ரூபாய்க்கான பிளான் நீங்கள் போனீங்கன்னா இதோட வேலிடிட்டி வந்து 84 நாளைக்கு வரும். உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் ப்ளஸ் வந்து 1000 மினிட்ஸ் வந்து அதர் நெட்வொர்க்ஸ் கூட பேசிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 100 SMS ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். 1.5 GB பர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோலாம் வேணுன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அந்த கண்டென்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் வீடியோ தான் புதுசாக போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். மேலும் அடுத்த வீடியோவில் நான் வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.